நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஒன்று என் மேன்மையை பெருக பண்ணி என்னை எப்பக்கத்திலும் தேற்றுவீர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் மேன்மை அடைய வேண்டும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுவோம் ஒரு சில நேரங்களில் நம்மை நாமே மேன்மைப்படுத்திக் கொள்ள ஏதாவது முயற்சி செய்வோம் ஆனா நம்மை நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாக இருக்கும் நம்மை நாமே மேன்மைப்படுத்தும் போது அது ஆசீர்வாதமாக இருக்காது தானியில் எட்டாவது அதிகாரம் நான்குல சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த ஆட்டுக்கடாவை போல் எப்பக்கத்திலும் முதன்மையானவனாய் திகழும்படி நம்மை நாமே முன்னோக்கி உந்தி தள்ளிக்கொண்டு சொந்த சித்தம் செய்வதிலும் பணம் பொருள் மற்றும் நய வசனிப்பான வார்த்தைகளால் ஜனங்களை நம்ம வசப்படுத்தி கொள்வதாலும் நம்ம மேன்மை அடையலாம் ஆனால் தேவன் மேன்மைப்படுத்துவதுதான் நிச்சயமாய் ஒரு ஆசிர்வாதமாய் எல்லா இடங்களிலும் இருக்கும் நம்முடைய சோதனை நேரமா இருக்கட்டும் கலக்கமான வேலையா இருக்கட்டும் தேவன் நம்மை இருக்கிறார் தானியல் எட்டாவது அதிகாரம் நான்கிலிருந்து ஏழு வசனங்களை பார்க்கும்போது போது ஆட்டுக்கடா மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் தன்னைத்தானே உந்தி தள்ளிக்கொண்டு அதன் மூலம் மேன்மை அடைந்ததாக நம்ம வாசிக்கிறோம் அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன் அது தன் இஷ்டபடியே செய்து மேன்மை அடைந்தது இவ்விதம் தன்னைத்தானே முன்னோக்கி உந்தி தள்ளிக்கொண்டு அதன் மூலம் மேன்மை அடைந்த அந்த ஆட்டுக்கடாவுக்கு சம்பவித்தது என்ன அப்படின்னு சொல்லி ஏழாவது வசனத்துல வாசிக்கும்போது ஒரு வெள்ளாட்டுக்கடா கிருக்கத்தோடே அதற்கு விரோதமாய் பாய்ந்து அதை தரையிலே தள்ளி மிதித்து அழித்து போட்டது என நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அரசியல் சம்பந்தமாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாகவோ அல்லது வேறெந்த விதத்திலாயினும் தலைவர்களாக வேண்டுமென்று விரும்பி அதிகாரத்தை பறித்து கொள்ள முற்படுகிற அனைவருக்கும் இது ஒரு எச்சரிப்பான செய்தி நீங்கள் பிறரோடு போட்டியிட்டு நம்மை நாமே உந்தி மேன்மை அடைய நம்முடைய நிர்வாகத்திறன் செயல் திறன் நய வசனிப்பு பிறரை கவரத்தக்க மற்ற பல ஏதுக்கள் போன்றவற்றால் மாறுபாடான வழியில் ஜனங்களை நம்முடைய வசப்படுத்திக் கொள்வதாலும் மேன்மையடையலாம் ஆனால் அதன் முடிவோ அபாயகரமானதா இருக்கும் என்பதை நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் ஒரு நாளும் நம்ம இஷ்டப்படி செய்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நம்ம போகும்போது அதுல ஒரு கணம் கிடைக்காது ஆனால் தேவன் நம்மை உயர்த்தும் போது ஒருவராலும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தெய்வமா இருக்கிறார் நம்முடைய திறமை நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு செல்லலாம் ஆனால் நம்முடைய ஸ்வாபம் மட்டுமே அந்த ஸ்தானத்துல நிலை கொள்ள செய்யும் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நீர் என்னை மேன்மைப்படுத்தணும் எல்லாம் நெருக்கமான சூழ்நிலையில நீர் என்னை தேற்ற வேண்டும் நீரே என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் உம்முடைய ஆசிர்வாதம் மாத்திரம்தான் நிலையானது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தருவீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் யார் யாரெல்லாம் செபிக்கிறீர்களோ நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும் நீங்க கனப்படுவீர்கள் எப்பக்கத்திலும் நீங்கள் கத்தரால் தேற்றப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பீராக இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டும் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரே நீர் மேன்மைப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறீரே எப்பக்கத்திலும் தேற்றுகிற தெய்வமா இருக்கிறீரே நீர் மேன்மைப்படுத்துவீராக நீர் ஆசிர்வதிப்பீராக செய்கிற வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஒரு மேன்மையை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் கத்துடைய கருபை இந்த நாள் முழுவதும் தாங்கி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை ஆமேன் உங்களது செப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக திடவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறத எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ